ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ் நைன் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் கூட ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இது அன்பாக்ஸ் பண்ணி அப்படி ஒன் பிளஸ் என்ன எடுத்துட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் பார்க்கலாமே. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ அங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தனே ஒன் பிளஸ் நைன் ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்குது. இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வெளியே எடுத்து பிளாஸ்டிக் ரேப்பர் ப்ரொடெக்ஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு சைடில் வச்சுருவோம். பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு நம்ம வருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரீடிங் மெட்டீரியல்ஸ், ஒன் பிளஸோட ஸ்டிக்கர், குயிக் ஸ்டார்ட் கைடு இருக்குது, பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது, அண்ட் புக்லெட்ஸும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெட் கேபிள் கார்டுக்கான ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் கொடுத்துருக்காங்க. இது டிரான்ஸ்பரண்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ண. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நெவர் செட்டில்னு எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு சார்ஜிங் அடாப்டர் இருக்குது, ஒன் பிளஸோட சார்ஜிங் அடாப்டர். இது பார்த்தீங்கன்னா 65 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர். ரெட் கலரில் சார்ஜிங் கேபிள் இருக்குது, இது பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் கேபிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பற்றி பார்த்துருவோம். நல்ல ஒரு மிரர் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்து வந்திருக்காங்க. டிசைன் பார்க்கவே ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது, டிசைனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி நிறைய ரிஃப்ளெக்ஷன் ஆகுது, லைட்ஸ்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு. பில்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிளாஸ் பேக் தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்த்துருவோம். ஃபோன் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக் அன்லாக் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அலர்ட் ஸ்லைடர் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்ல விஷயம் எப்பயும் போல். அதே மாதிரி ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் தந்திருக்காங்க. ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் தந்திருக்காங்க. அப்படியே ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் ரிமூவ் பண்ணிட்டாங்க, சிம் ஸ்லாட்ஸ் போடுற மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டியூல் சிம் ஸ்லாட் தராங்க. அது பக்கத்தில் பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி சார்ஜிங் போர்ட், அண்ட் ஸ்பீக்கர் கில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 3.5 ஹெட்ஃபோன் ஜாக்கை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 6.55 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தராங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் அம்லெட் பேனல். அதே மாதிரி இங்கே வந்து 120 ஹெர்ட்ஸ்க்கான ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் அம்லெட் டிஸ்பிளேவும் தராங்க, அண்ட் 120 ஹெர்ட்ஸ்க்கான ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. டிஸ்பிளேயோட டிசைன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சோல் ஸ்டைலில் டிஸ்பிளே தந்திருக்காங்க. அதே மாதிரி டிஸ்பிளேக்கு வந்து கார்னி கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷனும் இருக்குன்னு சொல்கிறாங்க. பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2400x1080 பிக்சல் ரெசல்யூஷன் தராங்க. செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா பஞ்சோல் டிசைனில் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 16 MP ஒரு செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க, F2.4 அப்பச்சரில் தந்திருக்காங்க. இந்த கேமராவோட சென்சார்னு பார்த்தீங்கன்னா சோனியோட IMX471 சென்சார் தந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா EIS சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி இந்த கேமராவோட வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா 1080p வரைக்கும் நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் சப்போர்ட் தராங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோங்க. பின்னாடி இந்த கேமராஸை பற்றி பார்த்துருவோங்க. கேமரா மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு புது லுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் தராங்க. 48 MP ஒரு பிரைமரி கேமரா தராங்க, இது பார்த்தீங்கன்னா F1.8 அப்பச்சரில் தராங்க. 50 MP அல்ட்ரா விடாங்கல் கேமரா தராங்க, F2.2 அப்பச்சரில் தராங்க. 2 MP மோனோ கேமரா ஒன்று தராங்க. பிரைமரி கேமராவோட சென்சார்னு பார்த்தீங்கன்னா சோனியோட IMX689 சென்சார் தராங்க. அதே மாதிரி அல்ட்ரா விடாங்கலோட சென்சார்னு பார்த்தீங்கன்னா சோனியோட IMX766 சென்சார் தராங்க. அப்படியே இந்த கேமராஸுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்இடி ஃபேஸ் தந்திருக்காங்க. இந்த கேமராஸோட வீடியோ ரெக்கார்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 8K வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம் இந்த கேமராவில். அதே மாதிரி இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்லோ மோஷன் ஆப்ஷனும் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபோனோட பேட்டரியை பார்த்துருவோம். இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 4500 mAh ஒரு பேட்டரி தராங்க. எஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பேட்டரி கொஞ்சம் கம்மியாகவே கொடுத்துருக்காங்க. ஒரு 5000 mAh கொடுத்துருக்கலாம், கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க பேட்டரி. இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஓஎஸ் அண்ட் ப்ராசஸர் டீடைல்ஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே ஓஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் வந்து அவங்களோட ஓஎஸ் தராங்க, ஆக்சிஜன் ஓஎஸ், நல்ல ஒரு க்ளீனான ஓஎஸ். இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் லெவல் மேலே ரன் ஆகுது. இந்த ஃபோனோட ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகனோட லேட்டஸ்ட் ப்ராசர், குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் 888 ப்ராசர் தராங்க. இதோட பர்ஃபார்மன்ஸ் நான் சொல்ல தேவையில்லை, இது வந்து ஸ்னாப் ட்ராகனோட லேட்டஸ்ட் ப்ராசர், நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். இதோட ஜிபின்னு பார்த்தீங்கன்னா Adreno 660 ஒரு ஜிபி தராங்க. இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா ஒரு 5G ப்ராசர். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 5G சப்போர்ட் இருக்குது. இந்த ஃபோன் ஸ்டோரேஜ் டைப்னு பார்த்தீங்கன்னா UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் தந்திருக்காங்க. இந்த ஃபோன் ஸ்டோரேஜ் வேரியன்ட்னு பார்த்தீங்கன்னா 8+128GB and 12+256GB ரெண்டு ஸ்டோரேஜ் டைப் தராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் தராங்க, அண்ட் டால்பி அட்டம் சப்போர்ட்டும் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸ் டீடைல்ஸை பற்றி பார்த்துருவோம். 8+12GB ஸ்டோரேஜோட விலவலன்னு பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா. 12+256GB ஸ்டோரேஜோட விலவலன்னு பார்த்தீங்கன்னா 55,000 ரூபா. இந்த ப்ரைஸை பற்றி உங்கள் கருத்தை வந்து மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஓவராக வச்சுருக்காங்களா, இல்லை கம்மியாக வச்சுருக்காங்களான்னு, இல்லை நார்மலாக வச்சுருக்காங்களான்னு.
அதே மாதிரி இந்த ஃபோன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையானு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ.